श्रीमते रामानुजाय नमः। श्रीरंग मंगल निधिं करुणा निवासं श्री वेंकटाद्रि शिखरालय काळमेघं श्री हस्तिशैल शिखरोज्वल पारिजातं शीशं नमामि सिरसा यदु शैल दीपं। आस्तिक अन्बर्गळ अनिवरुक्कुं नमस्कारं। स्वामी रामानुजरिन परमानुग्रहत्तालुं श्री श्री यदुगुरि यतिराज नारायण रामानुज जीय स्वामियिन निर्हेतुक कृपयालुं நம்முடைய ஸ்ரீமடத்தில் உபன்யாசங்களும் காலக்ஷேபங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமாக கடந்த 365 நாட்களாக, அதாவது ஒரு வருட காலம் இடைவிடாமல் நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே சுமார் 80க்கும் மேற்பட்ட மகனியர்கள் அனுதினமும் ஒரு பாசுரத்தின் அர்த்த விசேஷங்களை சாதிக்க நாம் அனைவரும் கேட்டியின்புற்றோம். இந்த நிகழ்வு நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய மகத்தான சாதனை. அந்த வரிசையில் தற்பொழுது திவ்ய தேச தரிசனம் என்ற நூதனமான உபன்யாச தொடரை அறிமுகம் செய்து நாம் அனைவரும் 108 திவ்ய தேசங்களையும் மற்றும் அபிமான தலங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று நம் ஜிய சுவாமிகள் திருவுள்ளம் பற்றியிருக்கிறார். இன்றைய தினம் திருப்பிரிதி என்ற திவ்ய தேசத்தின் மகாத்மியத்தை விளக்க வருகிறார் காழியூர் ஓவே ஸ்ரீ ஸ்ரீவல்லபன் சுவாமி அவர்கள். வாருங்கள், நாமும் இந்த திவ்யதேச தரிசனத்தில் தொடர்ந்து பயணிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாருமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதி எதிகுரிய தீராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு திவ்ய தேசத்தினுடைய அனுபவத்தை பெற்று வருகிறோம். அவ்வரிசையிலே திருப்பிரிதி என்னும்படியான திவ்ய தேசத்தினுடைய அனுபவம் நமக்கு இன்று அமைந்திருக்கிறது. இந்த திவ்ய தேசத்தை பற்றி அடியன் விண்ணப்பிக்க வேணும் என்று சுவாமி பணித்திருக்கிறார். அதற்கனுகுணமாக ஒரு சில வார்த்தைகளை விண்ணப்பிக்கிறேன். திருப்பிரிதி என்னும்படியான திவ்ய தேசம் இமயத்துள்ளே இருக்கக்கூடிய திவ்ய தேசம். இமயத்திலே பத்ரிகாசிரமத்தை மங்களாசாசனம் செய்கிறார், சாளக்கிராமத்தை மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். பெரும்பாலான திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தவர் திருமங்கை ஆழ்வார் ஒருவரே. அதுவும் நேரே சென்று மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய இயற்கை எழில்கள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன என்பதையெல்லாம் காட்டி அதற்கு பிற்பாடு அந்த எம்பெருமானுடைய பிரபாவத்தையும் காட்டி இவர் பாசுரம் பாடுவது வழக்கம். அப்படி பார்க்கிற போது இன்றும் அந்த இயற்கை காட்சிகளை திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார் போல் அந்தந்த திவ்ய தேசங்களிலே நேரே சென்றோமையானால் நாம் அனுபவிக்கப் பெறுகிறோம். இவரோ உகந்தருளி நிலங்களே பிராபியம் என்று இருந்தவர். அப்படிப்பட்ட இந்த திருமங்கை ஆழ்வார் இமயம் தொடங்கி தெற்கே வந்து பாசுரங்கள் பாடிக்கொண்டு வருகிறார். முதலிலே தொடங்கின திவ்ய தேசம் எதுனால் திருப்பிரிதி என்னும்படியான திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசம் பாரதத்தினுடைய வட எல்லையாக இருக்க வேண்டும் என்று கருத்து. ஆனால் இன்றளவு இந்த திவ்ய தேசம் இதுதான் என்று யாராலும் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. சிலர் ஜோஷிமட்டென்னும்படியான திவ்ய தேசத்தை திருப்பிரிதி என்கின்றனர். மற்றும் சிலர் நந்தப்பிரயாக என்னும்படியான இடத்தை திருப்பிரிதி என்கின்றனர். அவ்விடங்களிலே எம்பெருமான்கள் எழுந்தருளி இருந்தாலும் கூட அவ்விடங்களல்ல, இமயத்துள்ளே இருக்கக்கூடியது இந்த திருப்பிரிதி என்ற கருத்து உண்டு. அதற்கு சொல்லும்படியான ஒரு விஷயம் என்னவென்றால், திருமங்கை ஆழ்வாருடைய பாசுர பிரக்கியை மங்களாசாசன பிரக்கிரியை பார்ப்போமேயானால் நமக்கு புரிந்துவிடும். முதலிலே திருப்பிரிதி, பிறகு வதரி, பிறகு சாளக்கிராமம், பிறகு நைமிசாரண்யம், சிங்கவேள் குன்னம், திருமலை என்று இப்படி வருகிறார். அப்பொழுது வதரி, சாளக்கிராமம், நைமிசாரண்யம், சிங்கவேள் குன்னம், திருமலை என்று பார்க்கிற போது
வடக்கே தொடங்கி தெற்கே வருகிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படி வருகிறார் என்று சொன்னால் திருப்பிருதி என்பது பத்ரிகாசிரமத்துக்கு முன்னாலேயே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம். அப்படி என்னால் இந்த திருப்பிருதி என்னும்படியான திவ்ய தேசம் பத்ரிகாசிரமத்துக்கு வடக்கே இருக்க வேண்டிய திவ்ய தேசம். ஆனால் ஜோஷி மட்டமோ இல்லையனால் இந்த நந்தப்பிரயாகையோ இவையெல்லாம் பத்ரிகாசிரமத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள். அதனாலே ஜோஷி மட்டத்தையோ நந்தப்பிரயாகையோ நம்மால் திருப்பிருதி என்று சொல்ல முடியாது என்கிற கருத்தும் உண்டு. மேலும் திருமங்கையாழ்வார் பல சான்றுகள் காட்டுகிறார் இந்த திவ்ய தேசத்தை பற்றி. அதாவது இமயத்துள்ளே இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் என்று காட்டி அருளுகிறார். ஆக இந்த திவ்ய தேசமானது எப்படி இருக்கிறது அப்படின்னால் புனவரை தழுவிய பூம்பொழில் இமயத்துள் என்று இமயத்துள்ளே இருக்கக்கூடிய திவ்ய தேசம் என்று காட்டுகிறார். இமயத்தின் நடுவே இருக்கக்கூடியது இமயத்துள்ளே இருக்கக்கூடியது என்று காட்டி அருளுகிறார். மேலும் இந்த திவ்ய தேசத்தினுடைய காட்சிகளை இவர் பலவாறாக குறிக்கிற போது ஒரு திவ்ய தேசத்தினுடைய அந்தந்த திவ்ய தேசத்தினுடைய காட்சிகளை குறிக்கிற போது காவிரி நதிக்கரையிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தை காவிரி கரையை சொல்லி பிறகு அந்த திவ்ய தேசத்தை காட்டுகிறார். கங்கையின் கரமேல் என்ன வதிரியாச்சிராமத்துள்ளானே என்ன கங்கையின் கரமேல் எழுந்துள்ளி இருக்கிறான் என்று கங்கை நதி பாயும்படியான விஷயத்தை காட்டி எழுகிறார். அப்படியானால் இது ஜோஷிமட்டமாக இருந்தாலோ நந்தப்பிரயாகையாக இருந்தாலோ அங்கும் இந்த கங்கை நதியானது பாய்கிறது. இப்படி அலை ஆழ்வரித்து வருகிற கங்கை நதியை சொல்லாமல் இவர் பாசுரம் பாடி இருக்க மாட்டார், பாசுரம் பாட வாய்ப்பில்லை. இந்த ஜோஷிமடம் திருப்பிருதியாக இருந்ததேயானால் ஒரு பாசுரத்திலாவது இவர் கங்கையை பற்றி சொல்லி இருக்க வேண்டும். ஏனென்றால் கங்கை நதிக்கரையிலே தான் இந்த திவ்ய தேசங்கள் உள்ளன. அப்படியானால் இந்த திருப்பிருதி என்னும்படியான திவ்ய தேசம் வேறு எங்கோ இருக்கிறது. கங்கைக்கு இது கங்கைக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை திருமங்கையாழ்வார் காட்டாதபடியாலே இது கங்கையின் கரையிலே இருக்கக்கூடியது இல்லை. அப்போ எங்கே இருக்கிறது அப்படின்னால் இது கங்கையினுடைய உற்பத்தி ஸ்தானத்தை தாண்டி எங்கோ இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது திருமங்கையாழ்வார் காட்டும்படியான முக்கியமான அகச்சான்று. அதற்கு மேலே திருமங்கையாழ்வார் இந்த திருப்பிருதிக்கு பாசுரங்களை இட்டருள்கிற போது இமயத்துள் 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 இருந்தன இமயத்துள் இமயத்துள் என்று பாசுரங்கள் இட்டருள்கிறார். அப்பொழுது இமயத்துள்ளே இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் என்று காட்டுகிறது. அப்பொழுது இமயத்தின் நடுவே இருப்பது என்று நன்கு உணர முடிகிறது. ஆக இமயத்தின் தென்பகுதியிலே இருக்கக்கூடிய வதரி முதலான திவ்ய தேசங்களை காட்டிலும் இமயத்துள்ளே வடபகுதியிலே இருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசம் என்று நமக்கு தெரிகிறது. ஆக ஏத்தினை இமயத்துள் எம் ஈசனை என்கிற இடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை என்ன காட்டுகிறார் என்று சொன்னால் இமவானில் திருப்பிருதியில் வந்து சந்நிகிதனானவன் என்று காட்டப்படுகிறது. அப்ப இமயத்துள்ளே இருக்கக்கூடியவன் என்று காட்டுகிறார். ஆக இங்கே பெரியவாச்சான் பிள்ளையும் இமயத்துள்ளே இருக்கிறவன் தான் காட்டுறாரே வழிய கங்கை கரையை பற்றி குறிப்பிடவும் இல்லை. ஆக இவ்விடமானது எங்கே இருக்கிறதுன்னா கங்கை கரையில் இல்லை என்று இந்த சான்றுகளாலே சொல்லிவிட முடிகிறது. மேலும் இவர் இன்னொரு விஷயத்தையும் காட்டுகிறார். திருப்பிருதியை காட்டுகிற போது நதியை சொல்லவில்லை, மாறாக திருப்பிருதி பாசுரங்களிலே தடஞ்சுனைகளையும் அருவிகளையும் திருமங்கையாழ்வார் காட்டித் தருகிறார். அப்படி என்றால் இங்கே சுனைகளும் அருவிகளும் இருக்க வாய்ப்பு இருக்கிறதே தவிர இங்கே கங்கை ஓடவில்லை என்றும் கொள்ளலாம். இதெல்லாமே ஒரு அனுமானத்தினாலே கொள்ளப்பட வேண்டியது. ஆழ்வாருடைய அகச்சான்றை கொண்டு நாம்
உட்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதற்கு மேலே இங்கே விலங்குகள் இருக்கின்றன என்று ஏனங்கள் வளைமறு பிளந்து பிடந்திட என்று காட்டுகிறதுனாலே இங்கே காற்றுப்பன்றிகள் வாழ்ந்திருக்கின்றன. போர்கொள் வேங்கைகள் புனவரை தழுவிய பூம்பொழில் இமயத்துள் என்று காட்டினதுனாலே போர் தொழிலை போர் செய்தலையே தொழிலாக கொண்ட வேங்கை புலிகள் இங்கே திரிந்து கிடக்கின்றன என்றும் இங்கே இருக்கக்கூடிய பல மிருகங்களை யானைகளை காட்டுகிறார், மலைப்பாம்புகளை காட்டுகிறார். ஆக இங்கு மிருகங்கள் திரியும்படியான ஒரு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறார். ரொம்ப நெருக்கமான இடமாக அமைந்திருக்க வேண்டும் திருப்பிருதி என்னும்படியான இந்த திவ்ய தேசம். ஆனால் பாதரிகாசிரமத்தை பற்றி பாடுகிற போது ஓரிடத்திலும் இவர் துஷ்ட மிருகங்கள் இருப்பதை பற்றி பாடவே இல்லை. பாரோர் புகழும் வடரி வடமதுரை என்று திருமங்கையாழ்வார் தன்னுடைய காலத்திலே காட்டியருளுகிறார், பல்லாயிரக்கணக்கான காலத்துக்கு முன்னாலே. அப்போ பாரோர் புகழும் வடரி வடமதுரை என்ற இடத்துல பாரிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் புகழும்படியான வதரி பதரிகாசிரமம். அப்பொழுது அக்காலத்திலேயே புகழ் பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் சஞ்சரிக்கும்படியான திவ்ய தேசம், அதனாலே அங்கே துஷ்ட மிருகங்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மேலும் பதரிகாசிரமத்திலிருந்து சில தூரத்திலே இருக்கக்கூடிய ஜோஷி மடமாகவும் இது இருக்க முடியாது. ஆகையாலே இந்த திருப்பிரிதி என்னும்படியான திவ்ய தேசம் எங்கே இருக்கக்கூடும் என்று சொன்னால் சுனை என்று காட்டப்பட்டதனாலே, அதுவும் கங்கைக்கு வடக்கே என்று சொல்லப்பட்டதனாலே மானசரோவர் என்றும் நம்முடைய சில ஆச்சாரியர்கள் திருவுள்ளம் பற்றுகிறார்கள். ஆகையாலே இங்கே மானசரோவரம் என்றும் சொல்லலாம். ஆக இந்த இடத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமம் என்ன அப்படின்னு சொன்னால் பரமபுருஷன் என்கிற திருநாமம். இந்த எம்பெருமான் கிழக்கே திருமுக மண்டலத்தோடு புஜங்க சயனத்திலே எழுந்துள்ள இருக்கக்கூடியவன், பார்வதி தேவியாருக்கு பிரத்யக்ஷம். இங்கே தாயார் பரிமளவல்லி நாச்சியாராக எழுந்துள்ள இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய விமானமானது கோவர்தன விமானம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் இந்திர தீர்த்தம் என்ன, கோவர்தன தீர்த்தம் என்ன, மானசரோவர தீர்த்தம் என்ன என்றும் காட்டப்படுகிறது. ஆக இந்த திவ்யதேசமானது இப்பொழுது எங்கிருக்கிறது என்று யாராலும் சொல்லிவிட முடியவில்லை. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு திருநாமங்களை காட்டி தந்திருக்கிறார்கள். 108 திருப்பதி அந்தாதி என்னும்படியான அந்த கிரந்தத்திலே விபூதூர் வித்வான் கி வெங்கடசாமி ரெட்டியார் என்பவரிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிரந்தத்திலே இந்த எம்பெருமானுடைய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் என்றும் கோவர்தன தீர்த்தம் என்றும் மானசரோவர தீர்த்தம் என்றும் காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை பற்றி திருமங்கையாழ்வார் 10 பாசுரம் மங்களாசாசனம் பண்ணுகிறார். இங்கே இருக்கிற திவ்ய தேசத்துக்கு திருப்பிரிதி என்னும்படியான ஒரு பேர் எதனாலே வந்தது என்று ஆராய்ந்து பார்த்தால் இரண்டு காரணங்கள் சொல்லலாம். ஒன்று பத்ரிகாசிரமம் என்பதுதான் வதரி, பத்ரின்றது வதரின்னு ஆச்சு. அதுபோல சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை தமிழ்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பிரீத்தி என்று சொல்லி பகவான் பிரீத்தியோடே எழுந்தொழி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் பிரீத்தி என்று பெயர் பெற்றது. அதுதான் திருப்பிரிதி என்று தமிழிலே மருவி சொல்லப்படுகிறது என்றும் அர்த்தம் கொள்ளலாம். அப்படியல்லாமல் இதை தமிழ் திருநாமமாகவே தமிழ் பெயராகவே கொண்டோமேயானால் திருப்பெயராகவே கொண்டோமேயானால் பாரத தேசத்தில் வடகோடியிலே இருக்கிறது, இது பிரிந்து கிடக்கும் ஆகையாலே தனியாக பிரிந்து கிடக்கிறார் போல இருக்கிறதாகையாலே இதற்கு திருப்பிரிதி என்று ஒரு பெயர் வந்தது என்றும்
சொல்லலாம். இந்த திவ்ய தேசத்தை பற்றி ஒரு அற்புதமான அனுபவம் காட்டப்படுகிறது. திருமங்கையாழ்வார் தான் பாசுரம் பாடத் தொடங்குகிறார். வயலாளி மணவாளன் அந்தியம்பெருமான் கல்யாண கோலத்திலே எழுந்தொழுகிறார். அப்படி எழுந்தொழுகிற எம்பெருமானை இவர் வேடுவராக இருக்கக்கூடிய இவர், அதாவது வழிபறி செய்யக்கூடியவர், க்ஷமிக்கணும், வழிபறி செய்யக்கூடியவராக இருக்கிறவர் அவரை மறித்து அந்த எம்பெருமானிடத்திலிருந்து அனைத்து திரவியங்களையும் அபகரிக்க வேண்டும் என்று முயற்சிக்கையிலே அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலே இவருக்கு திருமந்திரம் சித்தியானது. அதனாலே வாடினேன் வாடி என்று தொடங்கி நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம், நாராயணாவென்னும் நாமம் என்று பாடுகிறார். இந்த முதல் 10 பாசுரங்களாலே நாராயண நாமத்தால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திருமந்திரத்தின் பிரபாவத்தை காட்டுகிறார். பெற்ற தாயினும் ஆயிரம் செய்யும் நலம் தரும் சொல் என்று காட்டுகிறார். பெற்றதாய் என்பது பெற்றதாய் போலே இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரம், அதை காட்டிலும் நன்மைகள் செய்யக்கூடியது திருமந்திரம். என்னால் இது சம்சார நிவர்த்தகம் என்று திருமந்திரத்துக்கு பிரபாவம். திருமந்திரத்தினுடைய ஏற்றம் என்ன அப்படின்னால், மற்ற மந்திரங்கள் எல்லாம் சம்சார பிரவர்த்தகமாக இருக்கின்றன, திருமந்திரம் ஒன்றே சம்சாரத்தை நிவர்த்திப்பித்து தருகிறது. சம்சார சாகரம் கோரம் என்னும்படியாக கோரமாக இருக்கக்கூடிய இந்த சம்சார சாகரத்தை போக்கித்தர வல்லது திருமந்திரம். நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்று நாராயண சப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை வேறொரு தேவதையின் தலையிலே வைத்துவிட முடியாது. இந்த மந்திரத்தை வேறொரு விஷயமாக இதை சொல்லிவிட முடியாது. ஆகையாலே இது பகவத் பரத்வத்தை நன்கு ஸ்திரப்படுத்தி காட்டக்கூடிய மந்திரம், ஆத்மாவினுடைய தன்மையை நமக்கு தெளிவிக்கும்படியான மந்திரம். அதனால்தான் இவர் தன் ஸ்வரூபம் நிறம் பெற்றதை உணர்ந்து திருமந்திரத்தின் பிரபாவத்தை காட்டுகிறார். ஆக முதல் 10 பாசுரங்களாலே திருமந்திரம், அதற்கு பிற்பாடு 10 பாசுரங்கள் திருப்பிருதி எம்பெருமான பற்றின பாசுரங்கள், அதற்கு பிற்பாடு பதிரிகாசிரமத்தின் பெருமானை பற்றின பாசுரங்கள். முமுட்சுப்படியிலே ஒரு சூர்ணிகை காட்டப்படுகிறது. மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியனிடத்திலும் பிரேமம் கனக்க உண்டானால் காரியகரமாவது என்று சொல்லப்படுகிறது. மந்திரம், இந்த மந்திரத்துக்குள்ளீடான வஸ்து மந்திர பிரதனான ஆச்சாரியன். ஒரு மந்திரம் நமக்கு காரியம் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன தேவை என்று கேள்வி. இப்போ மந்திரத்தில் பிரதிபக்தி இருக்கணும், இந்த மந்திரம் நமக்கு காரியம் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்கணும், இந்த மந்திரம் மேலான மந்திரம்ன்ற நம்பிக்கை இருக்கணும். அதற்கு மேலே மந்திரத்து மேலே நம்பிக்கை இருந்தால் போடாது. மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வஸ்து, அந்த மந்திரம் யாரை உள்ளடக்கி சொல்லுகிறதோ, தன் கர்ப்பத்திலே வைத்து சொல்லுகிறதோ, அது மந்திரத்துக்குள்ளீடான வஸ்து. அதற்கு பிற்பாடு மந்திர பிரதனான ஆச்சாரியன், இந்த மந்திரத்தினை நமக்கு வெளியிடும்படியான ஆச்சாரியன் யாரோ அவர் மேலே பிரதிபக்தி. அப்போ மந்திரத்தில் பிரதிபக்தி இருக்கணும், மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலே மந்திரம் பகவானை சொல்லுகிறது, பகவானிடத்திலே பிரதிபக்தி இருக்கணும், அதற்கு மேலே மந்திர பிரதனான ஆச்சாரியனிடத்திலே பிரதிபக்தி இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டாளும் காட்டுகிறார். எங்கே காட்டுகிறாள் அப்படின்னு சொன்னால், ஆண்டாள் முதல்ல யசோத பிராட்டி எழுப்புகிறாள். அதற்கு பிற்பாடு கண்ணனம் பெருமானை, நடுக்கட்டிலே இருக்கக்கூடிய கண்ணனம் பெருமானை காட்டுகிறாள். அதற்கு பிற்பாடு காட்டியிருக்கக்கூடியது, இப்படி இவர்கள் மூவரும் இருக்கக்கூடிய அம்சம் எப்படி இருக்கிறதுனா, நடுவிலே யசோத பிராட்டி, ஒரு பக்கம் கண்ணன், ஒரு பக்கம் நந்தகோபர் என்று பர்த்தாவையும் பிரஜையையும் விடாதே, மாதாவை போலே இருக்கிறாள் யசோத பிராட்டி என்று காட்டப்படுகிறது. இவர்கள் மூவரும் எப்படி காட்டப்படுகிறார்கள் அப்படின்னால், எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய்
என்று கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரமூடறுத்த ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதாவது இவர் முதலிலே நாயகன் என்று சொல்லி யாரை எழுப்புகிறார் அப்படின்னால் நந்தகோபாலா எழுந்திராய், நந்தகோபர் எழுந்துகிறார் எழுப்புகிறாள். அதற்கு பிறப்பாடு கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் என்று யசோத பிராட்டி எழுப்புகிறாள். அதற்கு பிற்பாடு கண்ணன் எம்பெருமானை எழுப்புகிறாள். ஆக இவள் நடுவே இருக்கக்கூடிய வஸ்து யாரு அப்படின்னு, இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னு சொன்னால் நடுவே இருக்கக்கூடியவள் தான் யசோத பிராட்டி. மந்த்ரோ மாதா குரு பிதா என்று காட்டப்படுகிறது. மந்திரம் தாயார், ஆகையாலே தாயாராக கண்ணனை தன் கர்ப்பத்திலே வைத்திருக்கக்கூடியவள், மந்திரமும் பெருமானை கர்ப்பத்திலே வைத்திருக்கிறது. ஆகையாலே கண்ணனாகிற நாராயணனை தன் வயிற்றிலே வைத்திருக்கக்கூடிய திருமந்திர ஸ்வரூபியாகவே இருக்கக்கூடியவள் யசோத பிராட்டி அவளை எழுப்புகிறாள் மந்திரத்திலும். அதற்கு பிற்பாடு அதற்கு மேலே மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவும் அவ்விடத்திலே காட்டப்படுகிறது. யார் என்னால் நந்தகோபால், அதாவது எம்பெருமாட்டி யசோதா, கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் அவ்விடத்திலே காட்டப்பட்டிருக்கிற விஷயம், திருமந்திரத்தாலே சொல்லப்பட்டிருக்கிற திருமந்திரார்த்தம் பிரதிபாதிக்கப்படும் பிரகாசிக்கும்படியான அந்த திருவவதாரம், அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த திருவவதாரத்தை காட்டினதினாலே மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவும் எழுப்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முதலிலேயே மந்திர பிரதனான ஆச்சாரியரான நந்தகோபர், ஏனென்றால் அவர் ஏன் ஆச்சாரியன் என்று சொன்னால் மந்த்ரோ மாதா குரு பிதான்னு சொல்லப்படுகிறபடியாலே கண்ணனுக்கு பிதாவாக இருக்கக்கூடியவர். அதனாலே இவர் பிதாவானவர். எப்படிப்பட்டவர்னா ஆச்சாரிய ஸ்தானியர் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அவ மந்திரம், மந்திரத்துக்குள்ளீடாவன வஸ்து, மந்திர பிரதனான ஆச்சாரியன் மூவருமே வேறொரு இடங்களில் இடம் மாற்றியிருந்தாலும் கூட மூவருமே அப்பாசுரத்தாலே எழுப்பப்படுகிறார்கள். அதுபோலவே ஆனால் இங்கே திருமங்கையாழ்வார் எப்படி காட்டுகிறார், முதலிலே வாடினேன் வாடி என்கிறபடி பதிகத்தாலே நாராயணா என்னும் நாமம் என்று சொல்லி மந்திரத்தையும், அதற்கு பிற்பாடு மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வஸ்து பிரிதிஷன் நடைநெஞ்சே என்று திருப்பிரிதியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்து என்றும், அதற்கு மேலே மந்திர பிரதனான ஆச்சாரியன் யார் அப்படின்னால் இந்த திருமந்திரத்தை உபதேசித்த ஆச்சாரியன் யார் அப்படின்னால் பத்ரிகாசிரமத்திலே அந்த எம்பெருமான் திருமந்திரத்தை வெளியிட்டருளினான் வெளியிட்டருளினான் என்று காட்டப்படுகிறது. திருமந்திரத்திலே திருமந்திரத்தை தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனமாய் நின்று வெளியிட்டருளினான் பத்ரிகாசிரமம் என்னும்படியான க்ஷேத்திரத்திலே தான் வெளியிட்டருளினான் என்று சொல்லுகிறபடியாலே பத்ரிகாசிரமத்திலே திருமந்திரோபதேசம் பெருமான் தானே ஆச்சாரியனாகவும் தானே சிஷ்யனாகவும் தான் நாராயணனாகவும் தானே நரனாகவும் தனக்கு உபதேசித்திருக்கக்கூடிய இந்த வெளியிட்டருள் இருக்கக்கூடிய திருமந்திரம். ஆக திருமந்திரத்தினுடைய உபதேஷ்டா பிரதமோபதேஷ்டா யார், முதல் உபதேஷ்டா யார் என்று சொன்னால் அவன்தான் பத்ரிகாசிரமத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடிய பத்ரிநாராயணன் என்னும்படியான எம்பெருமான். அதனால்தான் அந்த எம்பெருமானை பத்ரியாச்சிராமத்துள்ளானே என்று ஆச்சாரியனை பிறகு காட்டுகிறார். இங்கே மந்திரத்துக்கு ஒரு பதிகம், மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவுக்கு ஒரு பதிகம், ஆனால் மந்திர பிரதனான ஆச்சாரியனான பத்ரிகாசிரமத்தெம்பெருமானுக்கு இரண்டு பதிகங்கள். ஏனென்றால் ஆச்சாரியன் இந்த மந்திரத்தை காட்டித் தருபவர். ஆனால் அந்த மந்திரத்துக்கு மந்திரார்த்தத்தின் மூலம் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவோடு நம்மை சேர்த்து வைப்பவர். ஆகையாலே ஆச்சாரியன் பகவானோட உயர்ந்தவர். ஆச்சாரியன் அவர் சொன்னதுனால்தான் இந்த மந்திரம் தெரிஞ்சது. அதனால் ஆச்சாரியனுக்கு இரண்டு பதிகங்கள் ஆகி இருக்கின்றன. அப்படி பார்த்தால் திருப்பிருதி என்னும்படியான இந்த திவ்ய தேசமானது மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவான பரமபுருஷனான அந்த நாராயணனை காட்டித்தரும்படியான திவ்ய தேசம். அதாவது முதலாழ்வார்கள் மூவர், இந்த முதலாழ்வார்கள் மூவரிலே முதல்ல இருக்கக்கூடிய பொய்யாழ்வார் என்ன காட்டினார் அப்படின்னால் இந்த பகவான் உபய விபூதி யுக்தன் என்று காட்டினார். அதைத்தான் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் என்று காட்டினார். இரண்டாமானவர் அப்படி இருக்கக்கூடியவன் யார் என்னால் அவன் நாரணன்
என்று சொன்னார். அந்த எம்பெருமான் நாரணன் என்று திருமந்திரத்திலே பகரப்படும்படியான நாராயணனே அங்கே சொல்லப்படுகிறான். அவன்தான் உபய விபூதியுக்தன். உபய விபூதியுக்தன் எவனோ அவன் பரமபுருஷன். அவன் யார்? அவன் நாராயணன் சொல்லிட்டார். இந்த நாராயணன் எப்படி இருக்கிறான் என்பதை காட்டினவர் அதற்கு பிற்பாடு பேயாழ்வார் தான் காட்டுகிறார். திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழுமருக்கண், அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், எண்ணாழி வண்ணன்பால் இன்னு என்று காட்டுகிறார். ஆக முதல்ல நாரணன்னு சொல்லிட்டார். அந்த நாரணன்னு சொன்னா நாரணன் எப்படி இருக்கிறான் என்பதை காட்டன மூலியம். அதனாலத்தான் திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன் என்று அந்த எம்பெருமான் இருக்கும்படியான அந்த நிலையை நேரே கண்டார் போலே கண்டேன் 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 என்று காட்டுகிறார். அதே போல முதல்ல நாராயணன் நாராயணன் இவர் சொல்லிட்டார் திருமங்கை ஆழ்வார். ஆனால் நாராயணன் எப்படி இருப்பான்னா அவன் திருப்பிரதியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் என்று அந்த திருப்பிரதி எம்பெருமானை நாராயணனாகவே அங்கே சென்று சேவிக்கலாம். நாராயணாவென்னும் நாமம் பற்றி பாசுரமாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த திவ்ய தேசத்துக்கு நமக்கு இதுதான் இந்த திவ்ய தேசமானு தெரியலன்னாலும் சில காலங்கள் முன்பு வரை அந்த திவ்ய தேசத்தினுடைய குறிப்புகள் இருப்பிடமானது தெரிந்திருந்ததே. ஆனால் தற்போது காலத்தின் நீழ்ச்சியாலே இது தெரியவில்லை. ஆனாலும் இங்கே புத்தூர் சுவாமியினுடைய நிர்வாகம் என்ன என்னால் இங்கே புத்தூர் சுவாமியினுடைய நிர்வாகமானது இந்த திவ்ய தேசமானது மானசரோவரமாக இருக்கும் என்று நிர்வாகம். ஆனால் அதற்கு அனுகுணமாக பலவிதமான ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதங்களும் இருக்கின்றன. ஆகையால் நம்முடைய பெரியவர்கள் எதை அறுதியிட்டிருக்கிறார்களோ அதையே இந்த திவ்ய தேசமாக கொள்ள வேண்டியது என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்தருளின நம்முடைய ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு வாழி 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 என்று பிரணாமத்தை பாடிக்கொண்டு இந்த சுவாமியானவர் இப்பொழுது சமீபத்திலே வரக்கூடிய காலத்திலே எங்கே என்றால் திருவனந்தபுரத்திலே எம்பெருமானார் எழுந்தருள் இருக்கிறார். அதற்கும் அந்த சுவாமியினுடைய கைங்கரியங்கள் மேலும் மேலும் நமக்கு எம்பெருமானாருடைய புகழை பரப்பும்படியான இந்த சுவாமி வாழ்வாங்கு வாழ்ந்து பாரத தேசம் என்ன, ஸ்ரீ விஷ்ண உலகம் என்ன, சமுதாயம் என்ன, அனைத்தையும் வாழ்விக்க வேண்டும் என்று அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே பிரார்த்தித்து அடியன் சொற்களிலே ஏதேனும் தவறிருப்பின் அது அடியேனையே சாரும். இதில் தேவலையாவது ஏதேனும் முழையும் இருக்குமானால் அடியனுடைய ஆச்சாரிய வரியர்களை சாரும் என்று சொல்லி பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் என்னுமா போலே அடியேனையும் திருத்தி பணிகொள்ள வேணும்படியான பிரார்த்தனையோடு இந்த உபன்யாசத்தை நிறவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.